Hi guys, I'm launching a TNS station and AC bus. And I'm going to go to the next one. Luxury feeling varum ungalku vandi kulla vandave sir paathukanga nalla cooperate kudunga engalukku neenga vandhaadhaan vandu naanga idhu mela 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 vandu nariya perundhal vandu eekathukku thayara irukanga. Hi guys, hi guys. Hi guys, I'm going to go to the house. I'm going to go to the house. And now, I'm going to go to the house. We launched 3+2 AC bus. 3+2 is a normal bus. AC bus is a government. First time we're going to go to the and so excited. We are going to go to the bus. Guys, பாத்தீங்கனா உள்ள வந்து ஒரு சம்ம ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கு from இங்க இருக்கும் பாருங்க from இந்த மெட்டீரியல்ல இருந்து இந்த சீட்டோட மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே வந்து பக்கவா இருக்கு வாங்க உட்கார்ந்து பார்க்கலாம் and okay பாத்தீங்கனா இங்க என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கனா ரெண்டு ஏசி வென்ஸ் இருக்கு and இங்க ரெண்டு லைட் இருக்கு ரெண்டு ஸ்விட்ச் இருக்கு லைட்டுக்கு ஸ்விட்ச் இருக்கு அப்படினு நினைக்கிறேன் and இது ஸ்பீக்கரா என்னன்னு எனக்கு தெரியல பட் Not bad, comfortable but three people can occur mudiyuma appdin solradha enakku or doubt ave irukku and adhe mari paathina enna enna vasathi irukku appdin paathina inge vandu or mobile charger irukku paarenga mobile charger theriyuda mobile charger la vandu rendu usb port koduthirukanga so rendu usb port irukanaala inge vandu moonu per okkarndirukanga neenga share panni potukalam and inge paathina periya windows irukku large windows and adhe mari paathina curtains vandu romba alaga blue color la koduthirukanga next paathina knee space Knee space வந்து நம்ம பழைய இப்ப பூசா ஒரு டிஎன்எஸ்டிசி விட்டாங்க தெரியுமா ரீசன்ட்டா இதுக்கு முன்னாடி ஒரு வெர்ஷன் நார்மல் வெர்ஷன் அதுல இருக்கிற லெக் ஸ்பேஸ் வந்து இதுல கிடையவே கிடையாது அதுல வந்து ரொம்ப நல்ல லெக் ஸ்பேஸ் அண்ட் ரொம்ப பாடி வித் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் பட் இதுல பாருங்கல கரெக்ட்டா வந்து எடஞ்சிட்டு அப்படியே மூணு பேரும் அப்படியே இடிச்சு உட்கார்ற மாதிரி தான் இருக்கும் அண்ட் லெக் ஸ்பேஸும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நான் சொல்லுவேன் गाइस அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்பெட் போட்டுருக்காங்க கேங் பாத்ல பாத்தீங்கன்னா கார்பெட் レッド கலர்ல கார்பெட் போட்டுருக்காங்க சோ ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் அண்ட்
இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாப்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. இங்க வந்து ஸ்டாப் பட்டன் இருக்கு. சப்போஸ் வந்து நீங்க வந்து இறங்கணும் அப்படின்னா இங்க வந்து ஸ்டாப் பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணாலோ வண்டி வந்து அங்க வந்து டிரைவருக்கு வந்து ஒரு அலாரம் அடிக்கும். அப்ப வந்து அவர் வண்டியை நிப்பாட்டுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரோ பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் இங்க வந்து காமி அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி இங்கே ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு. அண்ட் இங்கே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷருக்கு வைக்கிறதுக்கு ஒரு வசதி பண்ணியிருக்காங்க. பட் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இங்கே இல்லை, பட் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருந்துச்சு. அண்ட் இங்கே கடைசீட்டில் இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து அந்த ஏசி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. காமனாக வர ஏசி தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன், சென்ட்ரலில் வர ஏசி. அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் வச்சிருக்காங்க இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே ஒரு எமர்ஜென்சி டோர் இருக்குது. அண்ட் கர்டன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாகவும் பக்காவாகவும் இருக்குது. அண்ட் சீட்டோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் பேட், நல்ல ஒரு டீசெண்டான குவாலிட்டி தான். பட் பார்த்தீங்கன்னா இந்த வித்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். எமர்ஜென்சி ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் டோர்ஸு. அப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிரைவர் கண்ட்ரோலில் இருக்கும். சப்போஸ் ஏதாச்சும் எமர்ஜென்சி டைமில் வந்து நீங்கள் கதவு ஓப்பன் பண்ணணும், இந்த ஃப்ரண்ட்டில் போய் அதுக்கு போய் அந்த பட்டன் லிவர் ஓப்பன் பண்ணணும்னு தேவையில்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஒரு இது இருக்குது. அப்போ அந்த கேஸில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆட்டோமேட்டிக்காக டோர்ஸ் ஓப்பன் ஆயிரும். அதனால் இது ஒரு வசதி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வரதுக்காக பார்த்துருக்கீங்கன்னா மார்னிங் டைமில் வந்து கரண்ட் சேவிங் மெத்தடுக்குனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் போட்டு உள்ளே வந்து வெளிச்சம் மட்டும் வரதுக்கான வசதி மட்டும் இங்கே ஒன்று இருக்குது. அண்ட் முன்னாடி ஒன்று வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீட்லேயுமே பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜஸ் இருக்குது. அண்ட் மூணு பேருக்கு சேர்த்து ரெண்டு அது பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜர்னு பாயிண்ட் போட்டிருக்காங்க. அதில் வந்து ரெண்டு யூஎஸ்பி இருக்குது. அதே மாதிரி எல்லா சீட்லேயுமே இருக்குது. அண்ட் இங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு எத்தனை சீட் இருக்குது, எத்தனை மொபைல் சார்ஜர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெண்டு மொபைல் சார்ஜர் வச்சுருக்காங்க. யூஎஸ்பி மூலியமாக மட்டும்தான் நீங்கள் சார்ஜ் போட முடியும். இது வந்து நம்ம நார்மலோட இது கிடையாது, ப்ளக் கிடையாது. அதே மாதிரி லக்கேஜ் வைக்கிறதுக்கு இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய இடம்லாம் கிடையாது. லக்கேஜ் வைக்கிறதுக்கும் சாதாரணமாக ஒரு கம்மியான ஸ்பேஸில் தான் இடம் இருக்குது. பட் நாட் பேட், இதே கரெக்டாக வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கீழே லக்கேஜ் வைக்கிறதுக்குன்னு தனியாக வந்து ரேக்கெலாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயும் லக்கேஜ் வைப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அண்ட் அவங்க சாய்ஸ் ஆஃப் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீம் அண்ட் ரெட் கலர் போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்லா தான் இருக்குது. சீட்டிங் குவாலிட்டியாக இருக்கட்டும், சீட்டோட குவாலிட்டியாக இருக்கட்டும், கேங் பாத்தில் போட்டு ரெட் கலர் கார்பெட்டாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கதவு பக்கத்து ஒரு ஒரு சீட்டு பக்கத்துலேயுமே அவங்களுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்காக அந்த ஹேமர் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஹேமர் இருக்குது அண்ட் இங்கேயும் ஹேமர் இருக்குது. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஹேமர் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ தட் எமர்ஜ ஒரு சேஃப்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இது கொடுத்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இந்த மாதிரி ஹேமர்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ். பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக லைட் வச்சுருக்காங்க, நம்மளுக்கு தெரியல மார்னிங் டைம்னால பார்த்தீங்கன்னா லைட் தெரியல. பட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக லைட்டு அண்ட் இதுவும் லைட்டுன்னு நினைக்கிறேன். இதுவும் லைட்டு, ரெண்டு பக்கமே லைட்டு. பார்த்தீங்கன்னா மூட் லைட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. இப்படி வந்து ரெட் ப்ளூ கலர் நம்ம எஸ்டிசியில் பார்த்து ப்ளூ கலராக இருக்கட்டும், வேறு ஏதாவது ட்ராவல்ஸில் அந்த ஒயிட் கலர்லாம் போட்டிருப்பாங்களா, டல் லைட்டிங்ஸ் போட்டு ப்ளூ கலர்லாம் போட்டு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பஸ் வந்து ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் 5:30 இங்கே வந்து வேலூர் கிளம்புற பஸ் தான் நம்ம வந்து இப்போ ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் அதே மாதிரி இங்கே மெட்டீரியல் பாருங்கள், இந்த மெட்டீரியல் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் ரொம்ப தெரியும். முன்னெல்லாம் நம்ம இந்த சாதாரண பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த பஸ்ஸில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்ஃபர்ட்டுக்குன்னு வந்து ஒரு கூறிய ஒரு மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி பஸ்ஸை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கண் குளிர்ச்சியாகவும் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் ஆக்குறாங்க. இந்த பஸ் வந்து இந்தந்த ஊருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்தந்த ஊர்னு நான் சொல்கிறேன். சென்னையிலேருந்து வேலூருக்கு விட்டுருக்காங்க. பட் அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு விட்டுருக்காங்க. அந்த ரெண்டு ஊருக்கு மட்டும் தான் இப்போ ஸ்டார்டிங் இனிஷியலாக விட்டுருக்காங்க. டெய்லியும் ரெண்டு பஸ் போகுது, சென்னையிலேருந்து ரெண்டு பஸ் போகுது, வேலூர்லேருந்து ரெண்டு பஸ் ரிட்டர்ன் வருது. ஸோ தட் நீங்கள் வந்து வேலூரில் திருவண்ணாமலையில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. சரி இவ்வளோ வசதி கொடுத்துட்டாங்களே என்ன 50 ரூபா 100 ரூபா ஜாஸ்தியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. சாதா கட்டணத்தோட சாதா பஸ் போகிற இப்போ வேலூருக்கு ஒரு சாதா பஸ் போதுன்னா அந்த பஸ்ஸோட வெறும் 30 ரூபாவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிலக்ஸ் பஸ் நம்ம எஸ்சிடிசி பஸ் இருக்குது தெரியுமா, அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 150 ரூபா இருந்தால் அதோட 10 ரூபா தான் ஜாஸ்தி. எஸ்சிடிசியோட அந்த யூடியோட ஒரு 10 ரூபா ஜாஸ்தி வச்சு இந்த பஸ்ஸோட சர்வீஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் டிரைவர் அண்ணன்ட்ட பேசினேன், அவர் வந்து கூலிங்லாம் வண்டியில் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ தட் அந்த அது பொறுத்த வரைக்கும் ஏசியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா பஸ் வந்து உள்ளே கோயம்பேடுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் ஏசி ஆன் பண்ணுங்கள், எப்படி இருக்குது கூலிங் இருக்குன்னு அப்படின்னு கேட்டேன். ஏசி ஆன் பண்ணார், செம்ம சில்லுன்னு இருக்கு, சூப்பராக இருக்குது ஏசி. அது வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டு. அண்ட் இந்த லைட்டு என்னென்ன அப்போ சொல்லியிருந்தேன், லைட் எரியுமா எரியாதானே, பர்ஃபெக்டாக லைட் எரியுது. அண்ட் தேங்க்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட், செம்ம பஸ்ஸு சூப்பராக இருக்குது. நிறையா ஊருக்கு இந்த மாதிரி பஸ்ஸஸ் விடுங்க, அப்போ நிறையா பேர் வந்து யோசிக்காமல்
இல்லாமல் ட்ராவல் பண்ணுவாங்கன்றது என்னோட ஒப்பீனியனு. அண்ட் கைஸ் பஸ் ரொம்ப அருமையாக இருக்குது, பட் சீட் வைஸ் தான் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. அடுத்தடுத்து கொஞ்சம் சீட்னா கொஞ்சம் வித்தாக இருந்தால் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. ஐ எம் என்ஜாய் இந்த ஏசி அண்ட் சூப்பராக இருக்குது பஸ்ஸு. குட் இனிஷியேட்டிவ் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சொல்லணும். அண்ட் மக்களாகிய நம்ம வந்து தயவு செஞ்சு வந்து இதை வந்து ஒழுங்காக பத்திரமாக யூஸ் பண்ணுங்கள். வந்து இது இதை உடச்சிக்கிட்டு போ இதாச்சும் உடச்சிட்டு போனால் திருப்பி யாருமே நம்மளுக்கு திருப்பி தரவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி குட் குட் சர்வீசஸ் தரப்ப நம்ம தான் வந்து நம்ம சொந்த வீட்டில் இருக்க சொந்த பொருள் மாதிரி யூஸ் பண்ணால் தான் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி சொந்த இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் கிடைக்கும். நாங்கள் கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் கிட்ட பேசுகிறோம் அண்ட் அவர் ஏதோ சொல்லணுன்னாரு. ஆனால் வர மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ஸ்பேரில் வந்து ஒரு நல்ல வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக பார்த்துக்காங்க. அழுக்கு பண்ணாமல் டஸ்ட்டு எல்லாம் உள்ளே போடாமல் கொஞ்சம் க்ளீனாக பார்த்துட்டிங்கன்னா இது எப்படியே மெயின்டைன் பண்ணலாம். ஒரு ஏதாவது வேலூர் டு சென்னை 160 ரூபா தான் ஸ்பேர். அதாவது அல்ட்ரா டீலக்ஸில் பார்த்தீங்கன்னா 160, ஆர்டினரி டீலக்ஸில் பாயிண்ட்டெல்லாம் 130, அதோட இது 30, அல்ட்ரா டீலக்ஸ் விட 10 தான் அதிகம். நல்லா ஏசியெல்லாம் நல்லா கூலிங்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு லக்ஸரியான ஒரு ஃபீலிங் வரும் உங்களுக்கு வண்டிக்குள்ளே வந்தாவே. சார் பார்த்துக்கோங்க, நல்லா கோஆப்ரேட் கொடுங்க எங்களுக்கு. நீங்கள் வந்தால் தான் வந்து நாங்கள் இது மேலே 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 வந்து நிறைய பேருந்துகள் வந்து இயக்கத்துக்கு தயாராக இருக்காங்க. நம்ம நிர்வாக அதிகாரிங்க எல்லாருமே இயக்கத்துக்கு தயாராக இருக்காங்க. நீங்கள் கோஆப்ரேட் கொடுக்கறதுல தான் இருக்குது. பட் ஒன்று வந்து சொல்கிறேன், க்ளீனாக வச்சுக்கோங்க. நம்ம சொத்து எதையுமே வந்து சேதப்படுத்தக்கூடாது. பஸ்ஸில் ஏறி சீட்டை ஆட்டி பார்க்கறது, அந்த சார்ஜ் ஒரு ஒரு சீட்டுக்கும் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து பக்குவமாக யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப் நல்லா வரும். சும்மா அப்படியே போட்டு சொருவது எடுக்கிறதெல்லாம் இல்லாமல் உங்கள் பொருள் மாதிரி பார்த்துக்காங்க. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. பஸ் ரொம்ப அருமையாகவும் சூப்பராகவும் இருக்குது. நான் கரெக்டாக அதானடா என்னடா பஸ்ஸில் எடுக்கிறப்ப இப்படா கவர்மெண்ட் பஸ் எடுக்கிறப்ப பிரச்சனை வரலையே நினச்சேன். நம்ம எடுக்க எடுக்க ஒரு ஆஃபீஸர் வந்து சொல்லிட்டாரு, யாரை கேட்டு வீடியோ எடுக்க சொல்லிட்டீங்க அப்படி அப்படின்னு இருக்கு, வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன், ப்ரோ பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் தப்பாலாம் போட போகிறது கிடையாது. உங்கள் பஸ்ஸு இத்தனை இந்த மாதிரி வசதி வந்திருக்குன்னு மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் எடுத்து போடுறோம். இதில் எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, உங்களுக்கு தானே லாபம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அந்த மேனேஜர்கிட்ட யார்ட்டையும். இல்லைப்பா இந்த மாதிரி தப்பாக எடுத்து போட்டுருவாங்க அப்படி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம யூடியூப் சேனலில் எடுத்து காமிச்சேன், காமிச்சு பாருங்கள் நான் எஸ்சிடிசிலாம் எடுத்து போட்டிருக்கேன், நாங்கள் தப்பாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுவும் அவர் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார் கடைசியில். ஸோ தட் வளைச்சி வளைச்சி எடுத்தாச்சு, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அந்த இவ்வளோ சீக்கிரம் முடியும் நான் எதிரே பார்க்கல. ஸோ ஹாப்பி கைஸ். நம்ம கண்டிப்பாக கூடி சீக்கிரத்தில் இதே பஸ்ஸில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம். நான் ட்ராவல் பண்ணி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் வந்து ட்ராவல் பண்ணுங்கள் டூர் பேஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கோட் மட்டும் போடுங்க. நான் கண்டிப்பாக வந்து கூடி சீக்கிரத்தில் அது வந்து ட்ராவல் பண்ணி நம்ம ரிவ்யூ போட போகிறோம். அதில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த சோப்பு டப்பாவை தட்டிட்டு போங்க.